நேத்தோட பிக் பாஸ் எபிசோட் செம்ம ஜாலியா போச்சு அப்படின்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் போரிங்கா தான் போச்சு. உலகநாயகன் வந்தாலே அந்த ஷோ செம்மையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனா ஜாலியா கொண்டு போனாங்க, இருந்தாலும் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்தது. என்ன இருந்தாலும் பிக் பாஸ் சீசன் ஒன்ல உலகநாயகன் வர்ற எபிசோட்ஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோ அந்த மாதிரி சீசன் டூவோட எபிசோட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. மேபி சீசன் டூவோட கண்டஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவங்க எல்லாரும் சேஃப் கேம் விளையாடுறதுனால நம்ம உலகநாயகனுக்கு எதை பார்த்து எதை கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு தெரியல. அதனால கொஞ்சம் கொஞ்சம் டாஸ்க் வச்சு அவரும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிறதுக்கு பார்த்துட்டு தான் இருக்காரு. நேத்தோட எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் நடந்த விஷயத்தோட சமரியா தான் இருந்தது. ஒவ்வொருத்தரோட பர்சனல் கேரக்டர்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, பிளஸ் மைனஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைடே நடந்த அந்த இமோஷனல் டாஸ்க் பத்தியும் பேசினாங்க. அதுல உலகநாயகனுக்கும் நம்ம ஹவுஸ் மேட்ஸ்க்கும் நடந்த அந்த டாக்ஸ் பாக்குறப்போ நம்ம கண்ணிலேயே தண்ணி வந்திருக்கும். டேனி அவங்க அப்பாவை மிஸ் பண்றதுனால வீட்டுக்கு வரப்போற 16 பேர்ல எங்க அப்பா கிடைப்பாரான்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு அந்த டாஸ்க்ல சொல்லியிருந்தாரு. அதுக்கு உலகநாயகன், ஏன் 17வதா என்ன நீங்க சேர்த்திக்கல, நானும் உங்களுக்கு அப்பா மாதிரி தான் அப்படின்றத அவருக்கு புரிய வச்சாரு. அதனால அந்த மொமெண்ட் ரொம்பவே டச்சிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் சென்ட்ராயன் அவரோட பெயின் என்ன அப்படிங்கறதையும் சொன்னாரு. அந்த விஷயத்த கேக்குறப்பவும் கண்ணில தண்ணி வந்தது. கண்டிப்பா கூட இருக்கிறப்போ இருக்கிறவங்களோட அருமை நமக்கு அவ்வளவு சீக்கிரத்துல புரியாது. அவங்க இல்லாதப்போ இல்ல நம்ம அவங்க இல்லாம கஷ்டப்படுறப்போ மட்டும்தான் அவங்க நம்மள எவ்வளவு அன்பா மரியாதையா பாத்துக்கிட்டாங்கன்றது புரியும். நேத்து எபிசோட் பத்தி இவ்வளவு நேரம் பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும், யாரு எலிமினேட் ஆவா? ஆனா நேத்து எபிசோட்ல எலிமினேஷன்ல இருந்த மும்தாஜ், பொன்னம்பலம், பாலாஜி, நித்யா, அனந்த் வைத்தியநாதன்ல மும்தாஜ மட்டும் சேஃப்கார்ட் பண்ணிவிட்டாரு உலகநாயகன். இந்த 4 பேர்ல யாரு எலிமினேட் ஆவா அப்படின்னு ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்க நமக்கு ஒரு சின்ன விஷயம் கிடைச்சிருக்கு. அது என்னன்னா அனந்த் வைத்தியநாதன் தான் எலிமினேட் ஆவாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு ஷோல யாரு எலிமினேட் ஆனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.